வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பழைய சோறு வந்து சமைப்பது எப்படி மற்றும் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே பழைய சோறாக தான் செய்யலாம். நம்ம ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம், ஹோட்டல்லையும் போய் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டாம். நம்ம சுலபமாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். இதுவரை நான் பழைய சோறே சாப்பிடவே இல்லை அப்படின்றத நம்மளுடைய அறியாமை அப்படின்னு கூட சொல்லலாம் பாருங்கள். நம்ம வந்து கட்டாயம் வந்து நம்ம வீட்டில் பழைய சாதம், இன்னமும் கிராமங்களில் அதிகமாக வந்து பழைய சாதம் வந்து டெய்லி கூட சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்காக டவுனில் இருக்கவங்களும் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி சொல்லலை பாருங்கள். பழைய சாதம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து குடல் புண்கள்லாம் வராது, உடல் சூட்டை தணிக்கும். காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து நீராகாரம் குடித்தோம்னாக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ பழைய சாதம் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மண் சட்டியில் தான் சமைக்கணும்னு இல்லை, ஈய பாத்திரத்துலையுமே சமைக்கலாம் பாருங்கள். இந்த பாத்திரத்தில் வந்து 1/4 கிலோ அரிசி பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி மூடி வந்து நம்ம வடிகட்டுறதுக்கு இதுவாக வந்து ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு பிளேட்டு கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1 டம்ளர் அரிசி 200 கிராம் அளவு நான் போடுறேன். அதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உலத்தண்ணின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த பாத்திரத்தில் பாதி அளவு நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம கேஸில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த அரிசி வந்து நல்லா ஊறிக்கும் பாருங்கள். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நமக்கு கேஸ்லாம் வேஸ்ட் ஆகாது, அதனால நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை வந்து இந்த தண்ணியோடு கலந்து வேக விடலாம். மூடி போட்டு வந்து வேக விடலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து நுரக்கட்டி வெளியே வடியும், அந்த டயத்தில் நம்ம மூடி எடுத்துடலாம். எடுத்து வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம சாதம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள். இப்போ வந்து செக் பண்ணுறது எப்படின்னாக்கும், ஒரு அரிசி எடுத்து, அரிசி வந்து சாதமாக இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து கையில் வந்து நம்ம நசுக்கி பார்க்கணும். நசுக்கி பார்க்கும்போது அந்த அரிசி இல்லாமல் ஃபுல்லாக வந்து எல்லாம் நசுங்குச்சுன்னா இதுதான் பார்த்தோம் நமக்கு சாதம் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சு மூடி போட்டு, அந்த ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடி போட்டு நம்ம வந்து வடிகட்டு போகிறோம் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிட்டோம்னாக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா வந்து வடிஞ்சிரும். அப்படி இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கையில் பிடிச்சிக்கோங்க, ரெண்டு பக்கமும் துணி வச்சு பிடிக்கணும், இல்லாட்டி சுற்றும். நல்லா வடிகட்டின பின்னாடி எடுத்து நம்ம வந்து உடனே கொஞ்சம் நேரம் வந்து இந்த மூடி எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆற வச்சிடணும். நம்ம மூடி போட்டே வச்சுருந்தோம்னா அந்த சாதம் வந்து நல்லா இன்னும் குழஞ்சிரும். அப்புறம் வந்து அந்த உருவம் இல்லாத மாதிரி போயிடும், பழைய சாதத்துக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி காத்தோட்டமாக திறஞ்சது வச்சு எதுவும் உள்ளே உளுந்துடாத மாதிரி பிளேஸில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து ஆட விட்டுருக்கணும், வடிகட்டினோம்ல அந்த தண்ணி. இப்போ பாருங்கள் இந்த வடிகஞ்சியில் நம்ம தண்ணி ஊற்றி தான் மூடி வைக்கணும், இல்லாட்டி அப்படியே மூடிச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் கெட்டி ஆயிரும். அப்போ நமக்கு வந்து பழைய சாதத்துக்கு ஊற்றும்போது நல்லா இருக்காது. இந்த சாதம் வடித்த உடனே அதுக்கு பேர் வந்து வடிகஞ்சி. இந்த வடிகஞ்சியில் கூட நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ஃபாஸ்டிங்லாம் போட்டோம்னா டயர்டாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சோண்டு 1 டம்ளர் அளவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கலந்து நம்ம குடித்தோம்னாக்கும் நல்லாயிருக்கும். இந்த வடிகஞ்சியில் உப்பு போட்டு குடித்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நம்ம வெளியில் கிளம்புற நேரத்தில் வந்து நமக்கு வந்து சாப்பிட்டதுக்குரிய ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்கள். வடித்த உடனே குடிக்கிறது வடிகஞ்சி. நம்ம பழசை வச்சு குடிக்கிறது வந்து நீராகாரம். இப்படி வந்து சாதம் வடித்த தண்ணிக்கு நிறையா பேருக்கு இப்போ இது வடிகஞ்சி, இதில் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டது போக மீதம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாதத்தை வந்து நான் வந்து காலையில் வந்து ரெடி பண்ணி வச்சேன் பார்த்திங்களா, வடித்த தண்ணின்னு சொன்னேன் பார்த்திங்களா, வடித்த உடனே தண்ணி ஊற்றி வச்சேன் பார்த்திங்களா, அந்த தண்ணி வடித்த தண்ணி தான் ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த சாதத்துக்குள்ளே இருந்தாக்கும், காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து சேர்ந்து நமக்கு அந்த உடலில் வந்து குடல் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும் பாருங்கள். எப்படி தண்ணியாக ஊற்றுனா எவ்வளோ திக்காக வந்து இருக்கிற மோர் பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி நம்ம காலையில் ப்ரெஷ் பண்ணோடனே வந்து நம்ம 1 டம்ளர் அளவு நம்ம குடித்தோன்னாக்கும் நமக்கு வயிறு வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கும், வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்காது. இல்லை சாதமாக கூட நம்ம சாப்பிட்லாம். காலையில் 6 மணிக்கு டீ குடிக்கிறதுக்கு பதில் இதை குடித்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம டீ குடிச்சிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்படி செஞ்சு வந்தோம்னா நம்ம உடல் சூடெல்லாம் குறையும். பிறகு வெயில் காலத்தில் வந்து நம்ம இந்த பழைய சாதம் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.
காலையில் நான் டிஃபன் தான் சாப்பிட்றேன்னா டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க. மதியத்துக்கு வந்து சாதத்துக்கு வெயில் நேரத்தில் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைடிஷ் என்னென்னு பார்த்துக்கினா, வெறும் சின்ன வெங்காயம் கூட வச்சுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, பச்சை மிளகா சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் குழம்புல வச்சு நல்லா இந்த கார குழம்புலாம் எந்த குழம்புனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வத்தல் யூஸ் பண்ணலாம், மிளகா வத்தல் யூஸ் பண்ணுவாங்க, மோர் மிளகா, அப்புறம் வந்து இது கொத்தவரங்காய் வத்தல், இந்த வெண்டிக்காய் வத்தல், இது மாதிரி வத்தல் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.